இட்டு எங்களை கட் பண்ணி விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு வந்தான் பாத்தியா? ஏய், எல்லாம் தெரிஞ்சும் ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? சூர்யா வந்துற போறான், அவன் காதுல விழுந்தா ரொம்ப சங்கடப்படுவான். சும்மா இனிமே இதெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஏன் பேசக்கூடாது? நான் பேசுவேன். எத்தனை வாட்டி சொல்றது, அவன் இன்னொரு பொண்ணை சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் அவன் கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறது எனக்கு பிடிக்கல ரேகா. நீ லவ் பண்ணிட்டு இருக்கிறவன போய் இன்னொருத்தி கூட சேர்த்து வச்சு பேசுறது எனக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அப்போ நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ புரிஞ்சுக்கல அப்படிதானே? என்ன சொன்ன? ஒன் சைடு லவ்க்கெல்லாம் சீனியாரிட்டி ஒரு கேடுன்னுதான். ஹலோ மேடம், இப்ப சூர்யா வெண்ணிலா மேல வச்சிருக்கிறதும் கிட்டத்தட்ட ஒன் சைடு லவ் தான். வெண்ணிலா பேச்சப் ஆகி ரெடி ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அதை யோசிச்சா இப்ப உன்னோட லவ்வுக்கு தான் சக்சஸ் ஆகுற பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கு. நான் ஜெயிக்கிற பக்கம் இருக்கேன்னு தெரிஞ்சுதான் சவுண்ட் விட்டுட்டு இருக்கேன். நீ என்ன வேணாலும் சொல்லு, சூர்யாவோட மனசுல வெண்ணிலா தான் இருக்கா. வெண்ணிலாவுக்கும் சூர்யா மேல காதல் இருக்கு. அவங்கள சேர்த்து வைக்கிறதுலதான் என்னோட சந்தோஷம் இருக்கு. சோ நீ என்ன ட்ரை பண்ணாலும் நான் ஸ்டெடியா தான் இருப்பேன். ஆமா, ட்ரை பண்றாங்க. நீ என்ன வேணா சொல்லிட்டு இரு. என் மனசு சொல்லுது சூர்யாவுக்கு நீதான்னு.